राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। श्री रामा जय रामा, जय जय रामा, श्री रामा जय रामा, जय 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 जय रामा, श्री रामा जय रामा, जय जय रामा, श्री रामा जय रामा, जय 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 जय रामा। अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण चढ़ा, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण चढ़ा, अरुण चढ़ा, अरुण चढ़ा, अरुण जड़ा, अरुण जड़ा, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण चढ़ा, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण जड़ा। परमपुरुष योगीराम सूरत्कुमार महाराज की जय। ओम वेट्टी वेट्टी, जयम जयम, जयम जयम वेट्टी वेट्टी। அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, பகவானுடைய அருள் குழந்தை பல பதிவுகள் உலகத்திற்கு தெரிவித்து பகவானை வெளிப்படுத்துவதற்காக பல பதிவுகள், பழைய பதிவுகள், இடைப்பட்ட காலத்தில் வந்த பதிவுகள், அதே போல் சுவாமி ஆரம்ப காலத்தில் உள்ள பதிவுகளெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட புண்ணியாத்மா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல் இப்போ கூட அவங்களுடைய இல்லத்தில் எல்லாரும் வந்து சாமியை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி சுவாமிக்கு சில வேலை நடந்து கொண்டிருக்கிறது, சிற்ப வேலை. அதே போல் அங்கே அடிக்கும்போது பகவானுக்கு இது பண்ணது போல் எல்லாருமே பக்தர்களுக்கு படுக்க பக்கத்தே எப்படி இருக்கலாம், நூற்றி அஞ்சு என்ன ஆகணும்னு ஒரு ஒன்று கேட்குறாங்க. இப்போ நாங்கள் வரணும் பண்ணி வந்தால் வாங்க கூப்பிட்டு போகிறோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பகவான் பொங்கி ததும்பி பூரணமாக நடக்கார், எங்கும் நிறைந்திருப்பான், இருந்தும் இல்லாதிருப்பான், இவன் பெருமை யார் சொல்லுவார்கள் ஏற்று படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பகவானுடைய 38 வருஷமாக அவங்க நம்முடைய அதாவது ஆன்மீக பணி, ஆன்மீக ஜானி, நாமஜபம், பஜனை எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அவங்க ஒரு பெரிய அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அதுவும் இல்லை, அங்கே இல்லை, டெல்லி ஏர்போர்ட்டில் அவங்க மெடிக்கல் மருத்துவ குழுவெல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. அதில் உள்ள சம்பவத்தை அவங்க சொல்லுவாங்க. யோகிராம் சரத்குமார், ஜெயகுருவாய். ஆமாம், சுவாமி சொன்ன மாதிரி நீங்கள் பகவான்கிட்ட வந்தாலே, பகவான் நாமத்தை சொல்ல தொடங்கினாலே அவர் செய்கிறது எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும். அது நான் இந்த குறுகிய நாட்களில் நான் பலதையும் உணர்ந்திருக்கேன். பல அற்புதங்கள் பகவான் செய்திருக்காரு. சமீபத்தில் இப்போது போன வாரம் நடந்த இந்த சம்பவத்தை வந்து நான் சுவாமிகிட்ட காலையில் சொன்னேன். அப்போ பகவானுடைய மிகப்பெரிய அற்புதம் இது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம பக்தர்களுக்கும் தெரிவிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இதை பேசுகிறோம். ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வீக் இப்போது போன இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை, மேபி 9th இருக்கும், நாளைக்கு 9th தேதியாக இருக்கும். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு 13 பேர், எல்லோரும் டாக்டர்ஸ் தான், காஷ்மீர் போனோம் ஒரு நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் டூர் காஷ்மீர் ஃபுல்லாக.
அப்போது எங்களுக்கு லாஸ்ட்டு 7 days முடிஞ்ச உடனே அப்புறம் ஃப்ளைட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. அப்போது எங்களுக்கு ஈவினிங் ஸ்ரீநகர்லேருந்து ஈவினிங் 8:30 ஃப்ளைட்டு டெல்லி, டெல்லி டு மதுரை. அப்போ மத்தியானம் நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணணும். ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு எல்லாம் லஞ்ச் முடிச்சிடலாம், சாப்பிட்றலாம், அப்புறம் வெளியே ஏதாவது சின்ன ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஏர்போர்ட் போயிடலாம். ஏன்னா 3 hours பிஃபோர் ஏர்போர்ட் போனோம். ஸ்ரீநகருங்கிறதுனால ஏகப்பட்ட செக்கப், மல்டி லெவலில் செக்கப் அது. அதனால் 3 hours ஒரு 5 மணிக்கு ஏர்போர்ட் போயிடலாம், அதுக்குள்ளே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ரெடியாக இருப்போம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஒரு மருத்துவர், அவர் வந்து எனக்கு வயிறு சரியில்லை, நான் வந்து சாப்பிட வரல, நீங்களாம் சாப்பிடுங்க, எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னார். என்னாச்சு அப்படின்னு கேட்டோம். இல்லை எனக்கு 2 தடவை லூஸ் மோஷனாக இருக்குது, அதனால் வந்து நான் ஒரு லோபாரட் டேப்லெட் போட்டேன் அப்படின்னார். ஆக்சுவலி இந்த லோபாரட் டேப்லெட்டுங்கிறது லோப்ரமைடு. இந்த லோப்ரமைடுங்கிறது டயரியாவோட கடைசி ஸ்டேஜில் தான் கொடுப்போம். அது கொடுக்க ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாத ஒரு டேப்லெட்டு. தீரவே டயரியா நிற்கலை, லூஸ் மோஷன் நிற்கலைன்னா அது கடைசி ஸ்டேஜில் தான் அது கொடுப்போம். கொடுத்தா டப்புன்னு அடைச்சிக்கும், ஷட்டர் அடைச்சிக்கும். சார் என்ன, அவங்க என் ஃப்ரெண்டு என்ன நினச்சாருன்னா, நம்ம ட்ராவலில் இருக்கிறோம், நமக்கு அது குழப்பிடக்கூடாது கஷ்டம்னு சொல்லி அவர் முதல்ல இந்த லோபாரட்டை போட்டார். அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கு லோபாரட் போட்டீங்க, சரி பரவாயில்ல ஏதாவது சாப்பிடுங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏற்கனவே 2-3 தடவை போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ திருப்பியும் பாத்ரூம் போகிறாங்க. சரி அப்போ நாங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சாப்பிட்டு வரதுக்குள்ளே திரும்பவும் பாத்ரூம் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 தடவை போயிட்டார்ல. இப்போ எல்லோரும் டாக்டர்ஸுங்கிறதுனால நாங்கள் வந்து அவருக்கு உடனே இல்லை இல்லை இது சரியாக வராது, லோப்ரமைடு போட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ரிஃபாகம்னு ஒரு 400 mg ஒரு டேப்லெட்டு, அது ஒரு 400 mg கொடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கேப்சூல் ஒன்று கொடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ORS பவுடர் இந்த லிக்யூட் வாங்கி அதை குடிக்கிறதுக்காக கொடுத்தோம். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டை செய்துகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு டயரியா நிற்கலை. நீங்கள் நினைப்பீங்க டயரியா ஒரு பெரிய மேட்ரா, இது எல்லாருக்கும் வர்றது தானேன்னு. இந்த சம்பவம் சொல்கிறேன், அப்புறமா அது எவ்வளோ பெரிய அற்புதங்க தெரியும். சுமார் இது ஆரம்பித்தது மத்தியானம் ஒரு 12:00 அந்த டைமில் அது ஆரம்பித்தது. இப்போ எல்லோரும் டாக்டர்ஸுங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஒருத்தர் டாக்ஸி கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து இல்லை இது வந்து ஓஃப்ளாக்சின் வித் ஓரண்டசோல் கொடுக்கலான்னா, அவர் ஓஃப்ளாக்சின் அலர்ஜி அப்படின்னாலும் அது வேண்டாம் அப்படின் விட்டோம். இப்படி மாற்றி மாற்றி ஓன நடக்குது. அப்புறம் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது, பாராசிட்டமால் 650 கொடுக்குறாங்க. இப்படியே இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் போய் அவர் ரொம்ப டயர்டாயிட்டார், ரொம்ப இயலாமையாக இருக்கார். திரும்ப அவருக்கு முடியல, ரொம்ப முடியாமல் இருக்கிறார். திருப்பி திருப்பி அவருக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுத்தோம், இவ்வளோ மாத்திரை கொடுத்தோம், இவருக்கு ஏன் இன்னும் கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னு ரொம்ப கஷ்டம். ஸோ 8:30 அங்கேருந்து ஃப்ளைட்டு ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 9:30-9:45 டெல்லி ஏர்போர்ட் வந்துட்டோம். எங்களுக்கு அங்கேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் வந்து அதிகாலையில் 5:30 தான். ஸோ அது வரைக்கும் டெல்லி ஏர்போர்ட்டில் நாங்கள் இருக்கணும், இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுங்கிறதுனால ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்க வேண்டியதான், வேறு வழி ஒன்றும் இல்லை. இவர் போக போக இவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகிட்டே இருக்கு. இவரால் இருக்க முடியல, நிற்க முடியல. ஏற்கனவே லோபாரட் லோப்ரமைட் போட்டதுனால அந்த லிக்யூட் ஃப்ளூயிட் எல்லாமே வெளியே போகுது. மீதி இருக்கிற ஃப்ளூயிட்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு கொலிக் பெயின் மாதிரி வயரை இழுத்து இழுத்து பிடிச்சி பெயினாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர், எனக்கு இருக்க முடியல நிற்க முடியலங்கிறாரு. ஏர்போர்ட்டில் உதவி கேட்டோம். அப்போ அவங்க உடனே அவங்களோட போர்டிங் பாஸை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்லி வெளியே தான் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணலாம், வெளியே கொண்டு போகலான்னு மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே உள்ள செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ். இப்போ நாங்கள் பார்த்தா இவரை நீ வெளியே கொண்டு போனால் நமக்கும் ட்ராவல் முடங்கி போயிடும், ஊருக்கு வர முடியாது, கஷ்டம் அப்படின்ட்டு, இல்லை வீக்கெண்ட் மேனேஜ் நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு திரும்பவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ள மெடிக்கல் இதாக இருக்கான்னு தேடி பார்க்குறோம். இவ்வளோ பாருங்கள், நம்ம ஊரில் ஏர்போர்ட்டுகள் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட சுமார் டெல்லி ஏர்போர்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு பேசஞ்சர்ஸ் ஒரு நாளை கிராஸ் பண்ணுவாங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பேசஞ்சர்ஸ் கிராஸ் பண்ணுவாங்க. யாருக்கு என்ன வேணாலும் எந்த சம்பவத்தில் வேணாலும் நடக்கலாம். எந்த டைமில் யாருக்கு ஒரு ஒரு வயிற்றுவலி வரலாம், இல்லை ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஆனால் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த விதமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது, நாங்கள் போய் இப்போ இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஓரல் மெடிசின் எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன போவோம், ஐவி இதுக்கு தான் போவோம். இன்ஜெக்டபிள்ஸாக நம்ம என்ன போட்டால் அது இம்மிடியட்டாக அரெஸ்ட் ஆகும். அப்போ ஒரு அமிகாசினோ ஒரு கேன்லா போட்டு அமிகாசினோ இல்லை செப்ட்ரியாக்சோனோ போட்டுடலாம், இல்லை ஒரு பேண்டப்ரோசோல் போட்டுடலாம், போட்டால் அவர் கொஞ்சம் நார்மலாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ள மெடிக்கல் ஸ்டோர்கள்லாம் நாங்கள் டாக்டர்ஸ் அலையிறோம். எல்லா மெடிக்கல் என்ன சொல்கிறாங்க, சார் இங்கே இன்ஜெக்டபிள்ஸே எங்களுக்கு வந்து விற்கக்கூடாது, தடை இருக்குது எங்களுக்கு, ஓரல்ஸ் இருக்குது சார் வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓரல்ஸ் நம்ம என்ன எல்லாம் கொடுத்தாச்சு, ஆல்ரெடி எல்லாமே கொடுத்தாச்சு, வேறு இதுக்கு மேலே என்ன கொடுக்குறது, எதை எதை கொடுத்தாலும் அவருக்கு ஒன்றும் நார்மல் ஆக மாட்டேங்க. திரும்பவும் ராத்திரி ரிஃபாகம் 400 திரும்பவும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃப்ளாஜில் டேப்லெட் அது கொடுத்து பார்க்குறோம், எதுலேயுமே அவருக்கு நார்மல் ஆகலை. அவர் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு அவரால் முடியல, படுக்கவும் முடியாது, அங்கே எங்கேயுமே படுக்க வைக்கவும் முடியாது.
ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப மென்டலி ஒரி ஆகிடுச்சு. ஏன்னா என்ன நடக்குதோ, என்ன என்ன பண்ண போகிறோன்னு. கிட்டத்தட்ட இந்த டைமுக்குள்ளே அவர் ஒரு 10-12 தடவை பாத்ரூம் போயிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு எனர்ஜி லெவலுக்கு கீழே போய் என்ன தான் ஓஆர்எஸ் கொடுத்தாலும் ஜூஸ் கொடுத்தாலும் அவரால் வந்து ஸ்டடியாக இருக்க முடியல. கண்ணீராக வருது அவருக்கு, ரொம்ப அழுகையாக வருது, ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு முகமே மாறி உடம்புல மாறி ரொம்ப இதாகிட்டார். ஸோ இந்த நிலைமைக்கு பிறகு நான் ஒரு முடிவு பண்ணேன், சரி ஓகே அறிவியலால் இவங்கள்லாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அறிவியலை வச்சு எல்லாரும் போராடி பார்த்துட்டோம், இந்த அறிவியலை மீறி ஆன்மீகத்தில் நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பகவான் நாமத்தை நம்ம மனசில் நினச்சிட்டு ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், என்னோடய ட்ராவலில் எப்போவுமே பகவான் படம் நான் கொண்டே இருப்பேன். நான் எந்த ரூமில் ஸ்டே பண்ணாலும் அங்கே பகவான் படத்தை வச்சு ஒரு விளக்கு ஒரு பூ எல்லாம் வச்சுருப்பேன். பகவானுக்கு நான் காணிமடம் மந்திராலயத்தில் வந்து பாத பூஜை பண்ண விபூதி எப்போவுமே என்கிட்ட இருக்கும். இது எப்போவுமே எந்த ஊருக்கு போனாலும் அப்ராடு ட்ராவல் பண்ணாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் என் கூட அதை ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல நான் வந்து ராத்திரி ஒரு 12 மணி 1 மணிக்கு இனி வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால பகவானுடைய பாத பூஜை பண்ண அந்த விபூதி எடுத்து அவர் கொண்டு போய் நெத்தியில் விபூதியை பூசி ஒரு கொஞ்ச நேரம் அவருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணேன், ப்ரேயர் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அடுத்த சில நிமிடங்களில் அவர் பீஸ்ஃபுல்லாக அந்த சேர்லேயே அப்படி சாஞ்சி நல்ல புரட்ட விட்டு தூங்காருங்க. உங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வயத்தில் ஏதாவது அப்செட்டாக ரொம்ப வலியாக இருந்தாலும் தூக்கம் வராது, நமக்கு உருண்டு உருண்டு தான் இருப்போம். அவர் அதே கண்டிஷனில் இருந்தவர் நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்ல குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டார். என்னுடைய சக டாக்டர்ஸ் நம்பர்களாக நண்பர்களாக என்ன சொன்னாங்கன்னா, சிவா ஃபேண்டாஸ்டிக், இவ்வளோ நேரம் இவ்வளோ மருந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் போராடிருக்கோம். மத்தியானம் 1 மணிலேருந்து நைட்டு 12-1 மணி வரைக்கும், விடியகாலம் 1 மணி வரைக்கும் போராடிருக்கோம். ஜெயகுருராய், இவ்வளோ நேரம் போராடி நடக்காதது, உங்கள் பகவான் இந்த விபூதியை கொண்டு பூசினா அடுத்த 5 நிமிஷத்தில் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டினாங்க. அடுத்தது எங்களை 5:30 மணிக்கு ஃப்ளைட்டுங்கிறதுனால 4:30 மணி 4:30 தான் அவர் எழுப்பினோம். ஃப்ரெஷ்ஷாக எழுப்பி உட்காந்துருக்காரு. 12 மணி நேர போராட்டம் அவருக்கு முகத்தில் தெரியவே இல்லை, அதுதான் பெரிய மிராக்கிள். 12 மணி நேரம் அவர் என்ன பாடுபட்டாருங்கிற அவர் முகத்தில் எதுவுமே தெரியல, ஃப்ரெஷ்ஷாக எழுப்பி உட்காந்துருக்காரு. அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, காலையில் மதுரையில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி 8:30 வந்து இறங்கணும், 9 மணிக்கு அந்த ஹரிஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் எல்லாம் சாப்பிட போகலாங்க சில, அவரே ஆர்டர் பண்ணி இட்லி வடை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கார். அது வரைக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னவர் நீட்டாக இட்லி வடைலாம் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கார். அதிசயம் எங்களுக்கு தாங்க முடியல, பகவானுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், ஏன் நீங்கள் இதே முதல்ல செய்திருக்கக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து முதல்ல இதை பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் இவ்வளோ மாத்திரை கூட 12 மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு பகவான் ஞாபகம் வரலையா, 12 மணி நேரமாக அந்த விபூதி எடுத்த ஒரு பூசணும் உங்களுக்கு ஞாபகம் வரலையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதை வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ நவீன காலத்தில் இந்த ஆன்மீகம், இந்த விபூதி பூசிக்கிறது, பகவானுடைய நாமத்தை சொல்கிறதெல்லாம் பல பேருக்கு வேடிக்கையாகவும் கிண்டலாகவும் தான் இருக்குது. இவன் நேற்று வரைக்கும் இப்படி இருந்தான், இன்றைக்கி என்ன இவனுக்கு திடீர்னு பக்தி வந்துருச்சு, இன்றைக்கி இவனுக்கு இவனுக்கு என்ன திடீர்னு ஆன்மீகம் வந்துருச்சு அப்படிங்கிறது இன்றைக்கு பொதுவாக, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லாருக்குமே அது ஒரு வேடிக்கையாக இருக்குது. அதே போல் தான் எனது நண்பர்களும் என்ன அந்த டூரில் ஃபுல்லாக என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த 7 நாள் 8 நாள் டூரில் இவர் பெரிய சாமியார் ஆகிட்டார், இவர் இப்போ பெரிய பக்தர் ஆகிட்டார், இவர் பெரிய மந்திரவாதி ஆகிட்டாருன்னு ஒரே கேலியும் கிண்டலுமா என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக நான் பேசாமல் அடக்கி வாசித்தேன். சரி, ஏதோ அறிவியல், அவங்க அறிவியலில் போராடட்டும், அறிவியல் ஜெயித்தா நமக்கு சந்தோஷம் தான், அறிவியல் தானே எல்லாமே இப்போ நவீன உலகத்தில். ஆன்மீகம் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், நம்ம பேசாமல் இருப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் பல முயற்சிகளை அவங்க கூட சேர்ந்து செய்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த அறிவியலை மிஞ்சின ஆன்மீகம்னு ஒன்று இருக்குல்ல, அது அங்கே நாங்கள் எங்கள் கடைக்கண்ணால் எங்கள் கண்ணால் பார்த்தோம். அது வந்து 100%க்கு மேலே வந்து பகவானுடைய தனிப்பட்ட கருணை. இந்த கருணையை வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பகவானுடைய இந்த நாமத்தை கொண்டு சேர்க்கணும், பகவானுடைய இந்த அருள்களை கொண்டு சேர்க்கணும், பகவானுடைய இந்த கருணை எல்லாருக்கும் தெரியணுங்கிறத இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கடந்து போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த சமூக வலைத்தளங்களில். அது பலருக்கு கேலியும் கிண்டலுமா தெரியுது, தெரிஞ்சுட்டு போட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் கடவுளாக நினச்சி கும்பிட்டுட்ருக்கீங்களோ, இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் தெய்வமாக நினச்சி கும்பிட்டுட்ருக்கீங்களோ, அவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்தில் அவங்கள படாத பாடுபடுத்தி கஷ்டப்படுத்தி அடித்து கொண்ட சமூகம் தான் இந்த சமூகம். அது வந்து புத்தராக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், ஐயா வைகுண்டராக இருக்கட்டும், யோகி ராமசுரத்குமாராக இருக்கட்டும், எல்லாரையும் பாடாப்படுத்தி தான் கொண்டிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த சமூகம். அதனால் நம்மளையும் சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் அது நல்ல ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. என்ன நடந்தாலும் பகவானுடைய இந்த கருணையை, அவருடைய அதிசயத்தை, அவருடைய மிராக்கிள்ஸை அகில உலகத்துக்கும் கொண்டு போய் இந்த உலக மக்கள் எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லணுங்கிறது தான் நம்முடைய ஒரே ஆசை கனவு. அதனால் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன், இதை போல் ஆயிரக்கணக்கில் இருக்குது, இதை போல் ஆயிரக்கணக்கில் பகவான் கருணைகளை செய்திருக்காரு. இது இப்போ நடந்ததுங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக சாமி சொன்னாலும் சொல்லியிருக்கோம். ரொம்ப நன்றி கேட்டவர்களுக்கு எல்லாருக்கும், எல்லாருடைய எல்லாருக்கும் பகவானுடைய கருணை கிடைக்கட்டும்.
யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயா.